வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு, தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம்ங்க. அன்பான சகோதரர்களே, இன்னைக்கு 90 நாள் சேலஞ்சில் வெற்றிகரமாக 8வது நாள் வந்துட்டோம். பல சகோதரர்கள் மன உறுதியோடு கடந்து வந்துட்டு இருக்கீங்க. இந்த கடந்து வரும் பாதையில் பலரும் சில சந்தேகங்கள் கேட்டிருக்கீங்க. இதெல்லாம் அப்கமிங் கொஞ்ச நேரத்தில் எல்லாத்தையும் வேக வேகமாக பார்த்துடலாங்க. என்னென்ன ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணுறாங்க, எப்படி வெளியில் வர்றது அப்படின்ட்டு. அப்புறம் சகோதரர்களிடம் ஒரு மிக முக்கியமான விஷயம், அப்போது ஒரு ஆண்மகன் வந்து பிரம்மச்சரியம் காத்துட்ருக்கிறான் அப்படிங்கும்போது, அந்த ஆண்மகன் பிரம்மச்சரியம் காத்த ஆண்மகன் குடும்ப வாழ்க்கை எனும் அந்த வட்டத்துக்குள்ளே நுழையும் போது ஆச்சுங்களா, அது என்ன ஆகுது, நம்முடைய உயிர் அணுக்களை நாம் என்ன பண்ணுறோம், பிரம்மச்சரியத்தில் இருக்கும்போது விந்துஜெயம் போன்ற பயிற்சிகள் மூலமாக நமக்குள்ளாக இருக்கும் வாழை இடம், அதாவது மேல் நோக்கி சென்று சகஸ்ரார தளத்தில் நம்ம சேமிக்கிறோம். அப்போது அபரிமிதமான ஞானமும் ஆற்றலும் ஒரு பிரம்மச்சரிய ஆண்மகனுக்கு இயல்பாக இருக்கும். அதே ஆண்மகன் தன்னுடைய உயிர் அணுக்களை விரயம் செய்யாது, ஒரு ஒழுக்கமான வாழ்க்கை, ஒரு குடும்பத்தை கட்டமைக்கணும் அப்படின்னா அந்த உயிரணு, அந்த ஆண்மகனின் உயிரணு பெண்ணின் கருப்பையில் கருப்பு பையில் இணையும் போது அந்த உயிர் வருது இல்லைங்களா, அந்த கரு முட்டைக்கு உயிர் பெற்று அது உருவம் எடுத்து எப்படிங்க குழந்தையாக மாறி ஜனிச்சு வெளியில் வருது அப்படின்ட்டு. சரி, இதில் ஆண்களுக்கு என்ன வேலை ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, மற்ற உயிரினங்களோடு வேறுபடுவது, மனித இனத்துக்கு மட்டும்தான் இந்த சேஞ்சஸ் இருக்கும். இது ஒரு மிகப்பெரிய அதிசயம்னு சொல்லாங்க. அதாவது மற்ற உயிரினங்கள் வந்து ஆண் உயிரினத்தின் வேலை இனப்பெருக்க செயல்பாடுகளில் ஈடுபடுவதோடு பெரும்பாலும் அந்த அடுத்த தலைமுறைக்கான வேலைப்பாடுகளில் ஒரு ஆணின் கடமை முடிஞ்சிடும். ஆனால் மனித இனத்தில் தான் ரொம்ப அதிகபட்சம், ஒரு சில உயிரினங்களில் வந்து ஆண் பெண் இருவரும் இணைந்து குழந்தையை வளர்க்கறது மற்ற உயிரினங்களிலும் உண்டு. அதில் மிக சிறப்பாக மனித இனத்தில் இருக்கிற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மனம் அப்படிங்கிற விஷயம் மனிதனிடம் ஸ்பெஷலாக இருக்குது, எந்த உயிரினங்களிடமும் இல்லாத அளவுக்கு. இப்போது ஒரு பெண்ணானவள் தன்னுடைய கருமுட்டையில் ஒரு ஆணின் உயிர் அணுவை நுழைத்து ஒரு கருவை உருவாக்கி குழந்தையாக பெற்றெடுக்கும் போது அந்த குழந்தை ஆச்சுங்களா, தாயை மிஞ்சிய கோவில் இல்லைன்னு சொல்லுவாங்க ஆச்சுங்களா. அன்னையே கோவிலுக்கு இணையாக சொல்லுவாங்க. ஏன்னா அன்னை தான் வந்து பார்த்தீங்கன்னா தாய் சிறந்த கோவிலும் இல்லைன்னு சொல்கிறதுக்கு காரணம், அன்னை தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய உயிருக்கு ஒரு உடலை கொடுத்தது. அப்போ உடல் அப்படிங்கிறது வந்து கோவிலுக்கு இணையானது. அது நம்ம திருமூலர் பல பாடல்களில் திருமூலர் முதல் கொண்டு பலரும் உணர்த்தியிருப்பாங்க. தந்தையின் பங்கு எங்கே வருதுன்னா, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. மந்திரம் அப்படின்னா என்ன ஆச்சுங்களா, ஏன் தந்தை சொல் அந்த குழந்தைக்கு மிக மிக முக்கியம் அப்படிங்கிறது சித்தர் சிவவாக்கியர் பாடல் வரிசையாக ரெண்டு இருக்குது, நான் அதை இப்போ பார்த்துட்றேங்க. அதுக்கு முன்னாடி இதை பற்றி இன்னும் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போது ஒரு உயிரானது உடலை பெற்று, தாயாரிடம் உடலை பெற்று வெளிவர்ற அந்த சமயத்தில் அந்த உயிருக்கு உற்பத்தி, அந்த உயிரின் இயக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நாளடைவில் வந்து பார்த்தீங்கன்னா அபரிமிதமான உயிரணுக்கெல்லாம் உடலில் பரிணமிச்சு அதிலிருந்து காந்த ஆற்றலும், அதிலிருந்து காந்தத்திலிருந்து மனமாகவும், அந்த மனமே ஐம்புலன்கள் வழியாகவும் காந்தமாகவும் பல்வேறு விதங்களில் பரிணாமம் அடைஞ்சே வருது ஆச்சுங்களா. அப்போது அந்த உயிர் தான், தந்தையாரிடமிருந்து வந்த அந்த உயிர் தான் மனதாக மாறும்போது, மனதிலிருந்து உருப்பெற்று பல்வேறு புலன்கள் வழியாக வெளியேறி கொண்டிருக்கும் போது அந்த உயிரின் அதிகாரி தந்தை ஆச்சுங்களா. அப்போ அந்த தந்தையானவர் அந்த உயிர் எந்த மாதிரியான பாதையில் சரியான வகையில் திசை திருப்பப்பட்டு எடுத்துட்டு போகணுங்கிற அறிவு உரைகளை தன்னுடைய வாரிசுகளுக்கு சொல்ல வேண்டிய கடமை தந்தையாருக்கு உண்டு. தற்காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் பெரும்பாலும் அப்படின்னு எடுத்துக்கலாம்னு வைங்களேன், ஒரு குழந்தையை பெற்றெடுத்து விட்டதுனாலேயே தனக்கு தான் அந்த குழந்தையின் அனைத்து அதிகாரமும் உண்டு. ஈவன் இப்போது இருக்கிற இந்த சட்ட திட்டங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா 8 வருஷம் வரைக்கும் அம்மா கூட இருக்கணும், அப்புறம் 8 வருஷம் கழித்து அந்த குழந்தை என்ன நினைக்குது, அந்த குழந்தை எப்படி நினைக்கும், ஏன்னா ஒரு குறிப்பிட்ட பழக்கப்படுத்தி விட்டு. அப்போது தந்தையாரின் அறிவுரை பெரிய முக்கியம் இல்லை, அந்த அறிவுரையை வழங்குவதற்கு பள்ளிக்கூடங்களும் தற்காலத்தில் இருக்கிற கல்வி முறையும் உதவும்னு நினச்சிட்டு பலரும் இருக்காங்க. அதுக்காகத்தான் நான் அந்த சில விஷயங்களை சொல்லான்ட்டு. ஏன்னா அந்த உயிரானது, அந்த குழந்தைகளின் உடலில் இருக்கும் உயிர் அபரிமிதமாக பரிணமிச்சு வர அந்த சமயத்தில் அந்த உயிரின் அதிகாரியாக இருக்கும் தந்தையானவர் சொல்லும் சொற்கள் அந்த குழந்தைகளுக்கு வேதமாக மாறும். கல்வி காலங்களில் அந்த சமயங்களில் அடிப்படை சமயங்களில்
குழந்தைகள் தந்தையாரோடு இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது அக்குழந்தையின் அறிவு வளர்ச்சிக்கு ரொம்பவும் உதவிகரமா இருக்கும். அதே பல சகோதரர்கள் வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு விதங்கள்ல வந்து தாயாரோடு குழந்தை இருந்தா போதும் அப்படிங்கிற லெவல்லே நினைக்கிறாங்க. அது அது உண்மை அல்ல. தந்தையாரின் அறிவு வழிகாட்டுதலோடு வரும்போது அந்த குழந்தை மிகப்பெரிய மிகப்பெரிய பலம், ஒரு எப்படி சொல்றாங்க, செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அப்படிங்கிறது. ஏன்னா மன உறுதி அப்படிங்கிறது மனதுக்கு அதிகாரி, அந்த குழந்தையின் மனதுக்கு அதிகாரி அந்த உயிர். அந்த உயிருக்கு அதிகாரியாக இருக்கும் தந்தை உடன் இருக்கும் போதுதான் அந்த உறுதித்தன்மை கிடைக்கும். அப்படி இல்லாம தந்தையாரிலிருந்து விலகி வளரும் குழந்தைகள் ஆரம்ப காலகட்டங்களில் மன உறுதி ரொம்ப குறைந்து அந்த ஒரு ஸ்ட்ராங்னஸ், ஒரு உறுதியற்ற தன்மையில் வளருவாங்க. அது வந்து நானே சிறு வயதில் தந்தையார் இளம் வயதிலேயே காலமானதுனால அதை அனுபவிச்சிருக்கிறேன். ஆகவே சகோதரர்களிடம் அதை பதிய வைக்கிற தந்தையின் முக்கியத்துவம் அவ்வளோ முக்கியத்துவம். ஆனால் இந்த காலகட்டத்தில் இதை உணர்ந்த மக்கள் ரொம்ப குறைவு, ரொம்ப சுயநலம் ஆச்சுங்களா. அது மாதிரி குழந்தைகளின் எதிர்கால சந்ததிகளின் வாழ்வை சிதைக்கும் வேலையை தற்காலத்தில் இருக்கும் பெரும்பாலான பெண்கள் வந்து அசால்ட்டா, ஏன்னா ஒரு நல்ல விஷயங்களை எடுத்து சொல்றதுக்கு குடும்பத்திலும் ஒருத்தரும் இல்லை, தனக்கும் அறிவில்லை. அப்போ அந்த எதிர்கால சந்ததிகளின் நிலையை யோசிச்சு பாருங்க, இப்படி மாறிடுது. ஸோ அதுக்கு தகுந்தாற் போல இப்போ வந்து சிலர் சொல்லுவாங்க, நான் கஷ்டப்பட்டு 10 மாதம் சுமந்து பெத்து எடுத்து நான் வளர்த்துறேன், என் குழந்தை என்னோடது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு சித்தர் சிவபாக்கியர் சொன்ன ஒரு அருமையான பாடல் பார்த்துடலாங்களா. அதாவது உடம்பு உயிர் எடுத்ததோ உயிர் உடம்பு எடுத்ததோ, அதானுங்க. ஒரு உடம்பு உயிரை வச்சுக்கிச்சா இல்லை உயிர் போய் உடம்பு எடுத்துச்சா அப்படின்னு பார்த்தா, இந்த பாடலை முழுசாக படிச்சுட்டு அப்புறம் திரும்ப வந்துடலாங்க. உடம்பு உயிர் எடுத்ததோ உயிர் உடம்பு எடுத்ததோ, உடம்பு உயிர் எடுத்த போது உருவம் ஏது செப்புவீர், உடம்பு உயிர் எடுத்த போது உயிர் இறப்பது இல்லையே, உடம்பு மெய் மறந்து கண்டு உணர்ந்து ஞானம் ஓதுமே. வாழ்க வளமுடன். இதில் பார்க்கலாங்க, உடம்பு உயிர் எடுத்ததோ உயிர் உடம்பு எடுத்ததோ அப்படின்னா, உடம்பு உயிரை எடுத்துச்சா உயிர் உடம்பை எடுத்துச்சா அப்படின்னா, இந்த டிஸ்கஷனுக்கு போறக்கு இதற்கான பதில அடுத்தடுத்த வரிகளெல்லாம் சொல்லியிருக்காரு பார்த்துடலாங்க. உடம்பு உயிர் எடுத்த போது உருவம் ஏது செப்புவீர். இப்போ ஒரு உடம்பு இருக்கு, நம்ம உடம்பு வந்து எங்கேயோ ஆண்டவன்கிட்ட இருந்து வந்துருச்சு உயிரு ஆச்சுங்களா. ஆண்டவனிடம் இறைவனிடம் இருந்து உயிர் 10வது மாசத்துல தான் ஒரு உயிர் வருது அப்படின்லாம் சொல்றாங்க இல்லைங்களா. அதுக்கு தான் அழகா சொல்றாரு, உடம்பு உடம்புங்கிற ஒரு விஷயம் உருவாகிறதுக்கு அதுக்கு ஒரு உயிர் வேணும் கரெக்டுங்களா. உடம்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் உருவாகிறதுக்கே, உடம்பு அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பு உருவாவதற்கே அதுக்கு உள்ளார்ந்த உயிர் தேவை. அப்போ உடம்பு உயிர் எடுக்குது அப்படின்னா அதுல உருவம் இல்லையே, அப்போ உருவம் இல்லாத போது அது உடம்பும் இல்லையே. அவ்வளோ அழகா சொல்றாருங்க, உடம்பு உயிர் எடுத்த போது உருவம் ஏது செப்புவீர், உடம்பு உயிர் எடுத்த போது உடம்பு ஆயிடுச்சு அப்படியோ, ஆனா உயிர் எடுத்துருச்சு அப்படின்னா உயிர் இறக்குமா யோசிச்சு பாருங்க. இப்போ உடம்பு வந்து உயிரை எடுக்குது அப்படின்னா, நம்முடைய உயிரை நம்முடைய விந்து சக்தியிலிருந்து உயிரணுக்களை உடம்பு வந்து எடுக்குது அப்படின்னா, அப்போ அந்த உயிர் உயிர் வந்து இறக்காது, உடம்பு தான் இறக்கும். ஏன்னா உயிரை வெளியிலிருந்து தானே எடுக்குது. அப்போ வெளியில் இருக்கும் ஒரு உயிரை எடுக்குது அப்படின்னா, அப்போ அந்த உயிர் இறப்பதில்லை ஆச்சுங்களா. உடம்பு இறக்கும், உடம்புக்கு காலம் உண்டு, உடம்பு இறக்கும். ஆனால் உடம்பு உயிர் எடுத்திருக்குது அப்படின்னா அங்க உயிர் இறக்கிறது இல்லையே. உடம்பு மெய் மறந்து கண்டு உணர்ந்து ஞானம் ஓதுமே. அதாவது நம்ம மெயினா புடிச்சுக்க வேண்டிய விஷயம் உயிரைத்தான் ஆச்சுங்களா. உயிரில் தான் எல்லா சூட்சமும் இருக்கு. ஆனா அந்த உயிரை நல்லா புடிச்சுக்கிறதுக்கான மிக முக்கிய சூட்சமும் இந்த உடல் ஆச்சுங்களா. உடம்பு இல்லாமல் உயிரும் இல்லை, உயிர் இல்லாமல் உடம்பும் இல்லை. அதே சமயத்துல உயிர் தான் நம்ம அல்டிமேட்டா கையில் எடுத்துக்க வேண்டியது, அதுக்கான வாகனமா இருக்கிறது இந்த உடல். இந்த உடலை நல்லா பேணணும், அது அதோட முடிஞ்சது. ஆனா அந்த உயிரை ஆழ்ந்து தவத்தின் மூலமாகவும் விந்து சக்தியை அபரிமிதமாக சிற்றின்பங்களில் விரயம் செய்யாமலும் ஆச்சுங்களா சேமிச்சு பாதுகாத்து அதை மேல்நிலையில் எடுத்து சென்று அந்த உயிரின் ஆழத்தில் ஆன்மாவையும் ஆன்மாவின் உள்ளாக பரமாத்மாவையும் நாம் உள்ளே செல்ல 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 நம் பிறவியின் நோக்கமே முழுமை அடையும் ஆச்சுங்களா. இன்னொரு விஷயம் அதுதான் என்னன்னாங்க, இந்த உயிரின் உள்ளாக ஆன்மாவும் ஆன்மாவின் உள்ளாக பரமாத்மாவையும் எதிலிருந்து கிடைக்குது, அந்த உயிர். அந்த உயிர் தந்தையாரிடமிருந்து சென்றது தான் ஆச்சுங்களா. அப்போ இறைவனையே உணர்வதற்கான வழிகாட்டியாக இருப்பது தந்தையின் உயிரணுக்கள் தான். உடல் என்பது மிருகம், மிருக எண்ணங்களோடு கூடியது. ஆனால் உயிர் அப்படிங்கிறது இறைவனோடு எடுத்து செல்லக்கூடியது. அதனாலதான் தந்தை
சொல் மிக்க மந்திரம் இல்லை அப்படின்னு சொல்றதுங்க. வாழ்க வளமுடன். இப்போ வந்து பலரும் நான் வந்து டிவியில் பார்க்குறோம், அதாவது வந்து பெண் குழந்தைகளாக இருந்தால் தந்தையாரிடம் கிட்ட பேசி பழகிறத கூட ஒரு சில மனைவிகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பார்க்குற நிலையெல்லாம் இருக்குது. ஆக்சுவலாக தந்தையாரே தன் மகளிடம் தவறாக நடந்த மாதிரி, அதான் இதான பொருள் எப்படின்னாங்க, மனநிலை பிறந்த கோடியில் ஒரு ரெண்டு முட்டாள்கள் இருக்கிறாங்கிறதுக்காக ஒட்டுமொத்த தந்தை இனத்தையே ஆண்களையே பலவீனப்படுத்தும் ஒரு செயல் தற்காலத்தில் ரொம்ப ப்ரொமோஷன் பண்ணி ஒரு ஆண்களை எல்லாம் பெண்மை தன்மைக்கு மாற்றி சுய இன்பங்கிற இதில் மூழ்கடிச்சு ஒரு பலவீனமாக மாறிட்டு இருக்காங்க. அதுக்கு நம்முடைய பிரம்மச்சரிய கம்யூனிட்டி மட்டும்தான் தன்னுடைய வலிமையை எடுத்து உரைக்கிற அளவுக்கு ஸ்ட்ராங்காக வரணும். வாழ்க வளமுடன். அடுத்தது இதே மாதிரியே ஒரு மிக மந்திரம் சொன்னேன் இல்லைங்களா, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைன்ட்டு, அதுக்கே தந்தையை விட்டுருவான். நமக்குள்ளாக இருக்கிற மந்திரம் அப்படின்னா என்ன, அந்த மந்திரத்தை எப்படி பயன்படுத்தினா நம்ம முக்தி அடைய முடியும், எப்படி பயன்படுத்தினா நம்ம வெற்றி அடைய முடியும் அப்படிங்கிற மிகப்பெரிய ரகசியம் இருக்குது. மந்திரங்களை எப்படி பயன்படுத்துறது அப்படின்ட்டு அதை படிக்கிற பாருங்க. மந்திரங்கள் உண்டு நீர் மயங்குகின்ற மானிடர், மந்திரங்களாவது மனத்தின் ஊரல் என்று கான் அன்று கான், மந்திரங்களாவது மதித்தெழுந்த வாயுவை, மந்திரத்தை உண்டவர்க்கு மரணம் ஏதும் இல்லை. இப்போ பொதுவாக பார்த்தா மந்திரம் சொன்னால் மரணம் இல்லாமல் ஆயிருமா அப்படின்னா, அதுக்கான ட்ரிக்ஸ் அவர் அந்த பாட்டில் சொல்லியிருக்காரு, வரி வரியாக படிச்சுட்டு வரேங்க. மந்திரங்கள் உண்டு நீர் மயங்குகின்ற மானிடர், மந்திரங்களை நினச்சி நினச்சி மந்திரங்கள் சொல்லி 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 அது மூலமாக நம்ம மிகப்பெரிய சாதனைகள் நிகழ்த்தி விடலாம் அப்படின்னு பலரும் சொல்லுவாங்க. மந்திரங்களில் எல்லாம் இருக்கு, ஓம் ஹ்ரீம்னு சொல்லு, ஓம் நமசிவாயா சொல்லு, அலேலூயா சொல்லு, அது என்னென்னவோ சொல்லுவாங்க. அந்த வார்த்தைகளில் அவ்வளோ சக்தி இருக்கு, ஒடியோ ஒடியா கர்த்தரே ஓடு என்னென்னவோ சொல்லலாம். ஆனால் இந்த மந்திரங்கள் இருக்கு இல்லைங்களா, மந்திரங்கள் உண்டு நீர் மயங்குகின்ற மாநிலர், இதை மந்திரத்தை சொல்லி சொல்லி மயங்கிட்டு இருக்கீங்க. மந்திரங்கள் ஆவது மனதின் ஊரல் அன்று கான் ஆச்சுங்களா, மந்திரங்கள்ங்கிறது மனசிலிருந்து ஊறி வரும் ஒரு சொற்றொடர், ஒரு வாக்கியம், மனதின் மூலமாக உற்பத்தி செய்யப்படும் ஒரு சில சக்தி வாய்ந்த வார்த்தைகள், கோர்வைகள் ஆச்சுங்களா. மனதின் ஆற்றலை நம்ம வெளியில வான்காந்தத்தில் அனுப்புறோம் ஆச்சுங்களா. அப்போ மந்திரங்கள் ஆவது மனசின் ஊரல் தான். அப்புறம் மந்திரங்கள் ஆவது மதித்தெழுந்த வாயுவை, இப்போ மந்திரங்களா நம்ம வந்து சொல்ற அந்த வெளியில ஆச்சுங்களா, வெளியில சொல்லிட்டு இருக்கிற அந்த வாயுவை மந்திரமா விடாம மந்திரத்தை உண்டவர்க்கு, புரிஞ்சுதுங்களா, மனசிலிருந்து வெளியில வர்ற மந்திரங்களா விடாம மனசின் உள்ளாக மந்திரமா மாறுறதுக்கு முன்னால தனக்குள்ளாக மந்திரமா எழ முயற்சி செய்யும் அந்த ஆற்றல் வாயுவை, மந்திரங்கள் ஆவது மதித்தெழுந்த வாயுவை, அந்த மந்திரமா மாறுறதுக்கு முன்னாடி மந்திரம் ஆவதற்கான ஆற்றலை வெளி செலுத்தாமல் நமக்குள்ளாக மந்திரத்தை உண்டவர்க்கு மரணம் ஏதும் இல்லையே. மந்திரத்தும் மனசோட ஊரல். அப்போ மனசா மாறுறதுக்கு முன்னாடி என்ன, காந்தம். காந்தமா மாறுறதுக்கு முன்னாடி என்ன, உயிரணுக்கள். அப்போ உயிரணுக்களா மாறுறதுக்கு அபரிமிதமான உயிராற்றல் உடல் இருக்கு. அப்போ மனசளவுல போய் மந்திரமா மாறி வர்ற பலனை விட நமக்குள்ளாக சென்று காந்தமாக, காந்தத்தை கவனிப்பதுன்னா தியானம், தவம் செய்யறது, அதுக்கும் உள்ளாக போகையில் உயிரணுக்கள் விந்துஜெயம் போன்ற பயிற்சிகள் செய்யறது. அப்போ மனதை வந்து பாத்தீங்க அப்படின்னா மனதளவுக்கு வந்து வெளியில விடுவது மந்திரம், அது வெளியிலேயே போகாம மனதுக்கு முன்பாக காந்தம், காந்தத்திற்கு முன்பாக உயிர், உயிரின் உள்ளாக அதையும் விந்துஜெய பயிற்சியாக நாம் மேம்படுத்தி எடுத்து செல்றது. மந்திரத்தை உண்டவர்க்கு மரணம் ஏதும் இல்லை. வாழ்க வளமுடன். திரும்ப அந்த பாட்டு பார்க்கலாங்க. மந்திரங்கள் உண்டு நீர் மயங்குகின்ற மானிடர், மந்திரங்கள் ஆவது மனத்தின் ஊரல் அன்று கான், மந்திரங்கள் ஆவது மதித்தெழுந்த வாயுவை, மந்திரத்தை உண்டவர்க்கு மரணம் ஏதும் இல்லை. வாழ்க வளமுடன். அடுத்த சகோதரர்கள் கேள்வி பதில் அபரிமிதமாக கேட்டிருக்கிறீங்க, வேக வேகமாக பார்த்துடலாம். ஆனால் ஐ ஹேவ் டவுட் இஃப் யூ ஆர் லேர்னிங் எனி திங் லைக் யோகா டெக்னிக் லைக் தட், ஐ ஹியர் சம் ஆஃப் தம் சே லேர்னிங் ஃப்ரம் யுவர் குரு இஸ் ஒன்லி அ குட் வே டு லேர்ன், ஆர் எல்ஸ் வி நீட் டு வெயிட் அன்டில் அவர் குரு கம்ஸ். அண்ணா, கேன் யூ ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் மீ அபவுட் தட், வாட் இட் இஸ் இன் நெக்ஸ்ட் வீடியோ. அதாவதுங்க, நமக்கான குரு, புரிஞ்சுதுங்களா, நமக்கான குரு நாம் தயாராகும் போது நம்மிடம் வருவார் அப்படின்னு சொல்லுவாங்க ஆச்சுங்களா. இது வந்து நம் முன்னோர்கள் சொன்னது. இதன் உள்பொருள் என்னன்னா, உண்மையான பொருள் என்னன்னா, ஆதி அந்த மானகுரு நீயே ஆவாய், நமக்குள்ள இருக்கிற உயிரணுக்களே சிவம் ஆச்சுங்களா. அப்ப சிவத்துக்கு மிஞ்சிய குரு இருக்கா? அப்ப நம்ம தகுதியார சமயத்துல குரு வருவார் அப்படிங்கிறது நம்முடைய உயிரணுக்கள், நமக்கே ஆதி அந்தமான குருவான நமக்கே சரியான பாதை கிடைக்கும்னு சொன்ன விஷயம்தான்.
ஆனா அதைய விதம் 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 விதமா குருனா என்ன இந்த பூலோகத்துல ஏதாவது மந்திரமிச்சுட்டு முன்னாடி தோன்றவா செய்வாங்க அப்படி இல்ல நமக்குள்ளாக இருக்கும் நமக்கான வழிகாட்டி நம்முடைய சிவநிலை நமக்கு சரியான பாதையை காட்டும் ஆச்சுங்களா அப்போ குரு வருவாரு அப்படிங்கிறது வந்து குருங்கிறது நமக்கு மன தெளிவுதான் மன தெளிவு எல்லாம் உள்ள இறையாற்றலையே நமக்குள்ளாக வச்சிருக்கும் போது அண்ட பிரபஞ்சங்களை எல்லாம் படைத்த இறைவனே நமக்குள்ளாக உயிராக தோன்றி பூ உலகை உணர்ந்து கொள்ள நமக்குள்ளாக இருந்து வெளிப்பட தயாராக இருக்கும் போது நாம் வந்து வெளியில எங்கேயாச்சு போய் தேடணுமா சொல்லுங்க எந்த ஒட்டுமொத்த குருக்களையே எடுத்துக்கோங்க ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கிற எல்லா குருதேவர்களையும் எடுத்துக்கொண்டா உச்சகட்ட குரு அப்படின்னு நம்ம சொல்றது அகத்தியரை சொல்லாமா ஒட்டுமொத்த சித்தர்கள்ல ஹையஸ்ட் பொசிஷன்ல இருக்கிறது அகத்தியர் தான் நம்பர் ஒன் அவரே என்ன சொல்லுவாரு ஆதி அந்த மானகுரு நீயே அவை அப்படின்னு அப்போ இறைவனுக்கு நிகராக இருக்கக்கூடிய அவங்களே நமக்குள்ளதான் குரு இருக்காரு அதை நோக்கி முன்னேறுன்னு சொல்லும்போது இங்க சாதாரண மனிதர்கள் வந்து குரு அது இது அது இதுன்னு பேசிட்டே இருக்காங்கன்னா கால விரயம் அதை கண்டுக்க வேண்டியதில்லை உங்களுக்குள்ளாக இருக்கும் குருவை நீங்கள் தகுதி அடையும் போது விழிப்படைய செய்வீங்க விழிப்படைவீங்க அதுக்கான கருவிகளாம் வழிகாட்டுறதுக்கு ஒரு சிலர் இப்ப நான் சொல்லிட்டு இருக்கேன் இப்போ குரு வேதாத்ரி மகரிஷி இருக்காரு இது போல பல குருமார்கள் வந்து நமக்கு சரியான பாதையை காட்டுறதா ஆனா பலரும் இந்த காலகட்டத்தில் கரு அறியாத மூடர்களா வெறும் பயிற்சிகளை தான் சொல்றாங்க புரிஞ்சுதுங்களா கருவை அறியாதவர்கள் கல்லாத மூடர் தன்னுடைய கருவின் முக்கியத்துவத்தை பற்றி கூட உணர்த்தாது அஸ்திவாரத்தை விட்டுட்டு கட்டடம் கட்டுறதுக்கு ஐடியா கொடுத்துட்டு இருக்கிற குருமார்கள் தான் இப்போதைய சூழ்நிலையில பெரும்பாலும் இருக்காங்க அது மாதிரியான மதங்கள் தான் பெரும்பாலுமே இருக்கு தன்னை உணர தனக்கு ஒரு கேடு எப்ப கிடைக்கும்னா நம்முடைய கருவை மூலத்தை உணர்ந்துறதுதான் அஸ்திவாரத்தை உணரணும் முதல்ல அஸ்திவாரம்ங்கிறது பிரம்மச்சரியம் ஒழுக்க வாழ்க்கை கற்பு நெறி வாழ்க்கை இதெல்லாம் பேசிக்கு நம்முடைய ஒவ்வொரு சொட்டு விந்து சக்தியிலும் உயிரணுக்களிலும் நம்முடைய கரு அதன் முக்கியத்துவத்தை உணர்ந்துட்டோம்னு வைங்களேன் நம்ம வாழ்க்கையின் உச்சத்துக்கு எவ்வளவு உயரம் செல்வோம் அப்படிங்கிறதுக்கு எல்லையே கிடையாது ஏன்னா இது சித்தர்கள் பாடல்ல தான் வந்துச்சுங்க அதாவது ஒரு ஆலமரத்தின் விதை இத்தனையும் இருக்கும் அதுக்குள்ள நிறைய சீட்ஸ் இருக்கும் அது சிறு புள்ளியாடு இருக்கும் அந்த விதைக்குள் அவ்வளோ பெரிய ஆலமரம் இருக்கிற மாதிரி நம்முடைய மனித விதைக்குள் நம்முடைய மனித உயிர் அணுக்கள் உயிர் ஆச்சுங்களா உயிர் வந்து பார்த்தீங்கன்னா அபரிமிதமா எப்படி சொல்லாங்க மனமா மாறும் மனமா மாறும் ஆற்றல் உண்டு காந்தமா மாறி மனதாக மாறும் அப்ப அந்த உயிர் மனமா மாறி அந்த சராசரம் எங்கும் விரியும் விஸ்வரூபம் எடுக்கும் ஆற்றல் கொண்ட உயிர் நமக்கிட்ட இருக்கு அதை அல்ப 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 சுகத்துக்காக விரயம் செய்யறாங்க இல்லையா அதுக்கு என்கரேஜ்மெண்ட் தர்றாங்க இல்லைங்களா அந்த ஆற்றலை உறிஞ்சி வெளியில தள்ளுறக்காக அவ்வளவு கேட்ஜெட்ஸ் அது இதுன்னு எல்லாம் உருவாக்கி வச்சிருக்காங்க இல்லைங்களா அதுல இருந்தெல்லாம் விடுபடுறதுக்கான அறிவு நமக்கு வரணும் அது எப்ப வரும்னா கேட்டீங்கன்னா அதுவுமே நமக்கு உடலில் ஓரளவுக்கான ஆற்றல் கிடைச்சா தானே வரும் நம்ம பலவீனமா இருந்தோம் அப்படின்னா திரும்ப திரும்ப பலவீனத்திலேயே தான் போயிட்டு இருப்போம் இப்ப நான் சொல்ற விஷயங்கள் எளிமையா ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 20-30 நாள் பிரம்மச்சரியம் கடந்தவர்களுக்கு ஆழமா புரியும் ஏன்னா தான் தன்னில் ஒரு முழுமை அடைஞ்ச நிலை ஒரு 21 நாளாச்சு கடந்திருந்தா தான் அது கிடைக்கும் அப்போ நீங்க பிரம்மச்சரியத்துல ஸ்ட்ராங்கா இருக்கும் போது சில முக்கியமான டெசிஷன்ஸ் எல்லாம் எடுக்கலாம் என்ன ஐம்புலன்கள் வழியாக ஆற்றலை விரயம் செய்வதை தவிர்க்கணும் அதே மாதிரியே நம்முடைய மனதின் மூலமாக தேவையற்ற எண்ணங்களை அதன் போக்கில் போயிட்டு இருக்கு இந்த பிரவாகமா ஆறு போயிட்டு இருக்குன்னா அதுல என்ன வேணாலும் போகும் ஆச்சுங்களா எல்லாத்தையும் எடுத்து நம்ம வாழ்க்கைக்குள்ள சேர்த்திக்க வேண்டியதில்லை அதை விடணும் அது பார்க்கல இருக்கட்டும் ஒண்ணு அது மாதிரியான பழக்கம் இல்லைன்னா நமக்கு நம்முடைய மனதை நாம் முத்திரை பதித்தல் போன்ற ஒரு நல் பழக்கங்களில் செலுத்தணும் ஆச்சுங்களா இது போல மனசையும் ஒரு கட்டுப்பாட்டுல வச்சுட்டு அப்புறம் ஜீரணம் செரிமானத்தின் மூலமா அபரிமிதமான ஆற்றல் விரயமாகுதுங்க அப்போ அந்த செரிமானத்திற்கு தகுந்தாற் போல ஒருவேளை உணவு இருவேளை உணவுன்னு உணவுகளை குறைஞ்ச உணவு ஆனா சத்தான உணவுகளை எடுத்துட்டோம் அப்படின்னா செரிமான பிரச்சனையும் குறையும் இது போல ஆற்றல் விரயம் அப்படிங்கிறதைய சூன்யம் பண்ணி நம் உடலில் உற்பத்தி ஆகி கொண்டிருக்கும் உயிரணுக்களை மேல்நிலையில் எடுத்து சென்று அது விந்துஜெயம் போன்ற பயிற்சிகளில் ஆழமா ஒரு துள்ளி அளவு உயிராற்றலை விரயம் செய்யாத அளவுல எடுத்துட்டு சென்று தவத்தில் முடிந்த அளவு ஒரு நாளில் 24 மணி நேரத்தில் 10 மணி நேரம் 20 மணி நேரம் கூட தவம் செய்யலாம் பிரம்மச்சாரிகளுக்கு தவத்திற்கு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் லிமிட்டேஷன் கிடையாது ஆச்சுங்களா எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமான காலம் நம்ம தவத்திலும் தியானத்திலும் இருக்கமோ அவ்வளவுக்கு அவ்வளவு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த பிறவி ஏன் பிறந்தோம் அப்படிங்கிறத அனுபவிக்க முடியும் புரிஞ்சுதுங்களா
நாளைக்கு என்ன நடக்குன்னு தெரியாதுங்க. இனி வரும் காலங்களில் கோடிக்கணக்கான மக்கள் ஊழியின் வழியால் அழிவார்கள். கோடிக்கணக்கில் அது இப்ப இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க மட்டும் இல்லை, பலரும் இந்த கலிகாலத்தின் கொடுமையை உயிரோடு இருப்பவங்க எல்லாம் பார்த்துட்டு தான் போவோம். அது நடக்கும், அதுக்கான சூழல் தான் வேக வேக வேகமாக நடந்துட்டு இருக்கு சில ஆண்டுகளில் ஆச்சுங்களா. அப்போ இவ்வளவு கோடிக்கணக்கான மக்கள் அழிவை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கும் ஒரு மிக வேகமான இந்த காலகட்டத்தில் யார் நிலைச்சிருப்பாங்கன்னா சர்வைவல் தி ஃபிட்டஸ்ட். தன்னை உணர்ந்தவனால் நிலைக்க முடியும், தன்னை உணர்ந்தவன் அடுத்தவர்களிடம் சார்ந்திருக்க மாட்டாங்க. இந்த வீடியோ பார்க்குற ஒரு ஒருத்தரும் வலிமை மிக்க தனக்குள்ளாக இருக்கும் குருவை, தனக்குள்ளாக இருக்கும் சிவத்தை, தனக்குள்ளாக இருக்கும் பிறவியின் நோக்கத்தை வெளிப்படைய செய்த மனிதர்களாக உருவாகி வந்தா நான் போட்டுருக்கிற ஒரு ஒரு வீடியோக்கு ஒரு அர்த்தம் உண்டு ஆச்சுங்களா. ஆகவே சகோதரர்களே வாழ்க வளமுடன். அடுத்த கேள்விக்கு போயிடலாங்க. கிருஷ்ணகுமார் சகோதரர், 220 நாள் கடந்துட்டேன், ப்ளீஸ் டெல் மீ டீடைல்ஸ் ஆஃப் மகாத்மா காந்தி லைஃப், ஹிஸ் பிரம்மச்சரியா லைஃப், ஹவு பிரம்மச்சரியா சேஞ்ச் ஹிஸ் லைஃப். அதாவது நம்முடைய மகாத்மா காந்தி நம் தேசத்திற்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்ததாக சொல்கிறாங்க, அவர் தான் வாங்கி கொடுத்தாரு, நம்ம படிச்சு வந்தது தான். ஆனால் அவருடைய பார்வையில் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தா, அவர் வந்து தன்னுடைய வாழ்க்கையில் 2 போராட்டங்களை எடுத்துகிட்டு சென்றுட்டு இருக்கார். 2 போராட்டங்களை எடுத்துகிட்டு சென்றுட்டு இருக்கிறத அவர் வாழ்க்கை வரலாறு சொல்கிறார். ஒரு போராட்டம் தேச சுதந்திரம் ஆச்சுங்களா, வெளிநாட்டவர்களின் ஆட்சியின் கீழ் இல்லாமல் நம்ம நாட்டை சுயமாக ஆட்சி செய்து கொள்ளும் அதிகாரம் பெறும் அந்த சுதந்திரத்தோடு நம்ம நாட்டை எடுத்துட்டு போறதுக்கான ஒரு போராட்டம் ஒன்று ஆச்சுங்களா. அதே மாதிரியே 2வது போராட்டம் தனக்குள்ளாக, வெளி உலகத்தில் அவர் போராடிய போராட்டம் சுதந்திர போராட்டம், தனக்குள்ளாக அவர் போராடிய போராட்டம் பிரம்மச்சரிய போராட்டம். பிரம்மச்சரிய போராட்டத்தை கிட்டத்தட்ட 25 வருடத்திற்கு மேலாக அவர் எடுத்துட்டு வந்த காரணத்தினால தான் தன்னால சுதந்திர போராட்டத்தை இவ்வளவு வலிமையா எடுத்துட்டு வர முடிஞ்சதுன்னு அவரே சொல்லியிருக்காரு. பிரம்மச்சரிய ஆற்றல் தவறும் போது அபரிமிதமான பலவீனத்தை நான் உணர்ந்தேன்னு சொல்லியிருக்காரு. நம்முடைய உயிரணுக்களை தேவையின்றி விரயம் செய்பவர்கள் தே ஆர் கிரைம், அது பாவம் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ மகாத்மா காந்தி நிறைய நல்ல விஷயம் சொல்லியிருக்கிறாருங்க, ஆனால் அதை எல்லாத்தையும் நம்ம இப்போ ஃபாலோ பண்ணுறோமா சொல்லுங்க. சுதந்திரம் வாங்கும் சமயத்தில் கிராமராஜ்யம் அது இதுன்னு எவ்வளவோ கனவு கண்டார். அவர் கண்ட கனவுகள் எதுவுமே வந்து பெரும்பாலும் பலிக்கலை, மது விளக்கு அது எதுவுமே பலிக்கலை. ஆனால் அதே மாதிரியே பிரம்மச்சரியம் தொடர்பாக அவர் கண்ட கனவும் பலிக்கலை. என்ன எதுக்காக கஷ்டப்பட்டு அவர் சுதந்திரம் வாங்கினேன் அப்படின்னு சொல்லி போராடினாரோ அது வெளி உலக அளவிலும் பலிக்கவில்லை, உள்ளளவிலும் பலிக்கவில்லை. நம்முடைய இளைஞர்கள் பிரம்மச்சரியத்தில் நிலைச்சு அவர் சொன்ன வார்த்தையை நினச்சி காப்பாற்றி வந்திருந்தா ஒட்டுமொத்த உலகத்துக்கும் முன்னொரு காலத்தில் சொல்லுவாங்க. சீன கவிஞர் சொன்னாராமா, இந்த பிறவியில நான் செய்யற புண்ணியங்கள் மூலமா அடுத்த பிறவியில பாரத தேசத்துல பிறக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னாருங்களாம். அதே போல வெளிநாடுகளில் பல அறிஞர்கள் ஆச்சுங்களா எழுதி வச்சதெல்லாம் சொர்க்கம் சொர்க்கம் சொர்க்கம்னு அவங்க எழுதி வச்சது எல்லாமே இந்தியாவை மனதில் வைத்து, நம்முடைய பாரத தேசத்தை மனசுல வச்சுதான் அதை பாரத தேசம் தான் அவங்களை பொறுத்த வரைக்கும் சொர்க்கம்னு எழுதினாங்க. அந்த அளவுக்கு ஏன் அது பிரம்மச்சரிய ஆற்றல், அவ்வளவு ஒழுக்கம், அவ்வளவு ஒழுக்கம் கற்புநெறி எல்லாம். அப்படியே ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அதுக்கு என்ன என்ன வேணும், என்ன என்ன கற்றுக்கொள்ள வேணும், என்ன என்ன தெரிஞ்சு கொள்ள வேணும் ஆச்சுங்களா. கல்வி முறையே மூலாதார சக்கரத்திற்கு 4 கடவுள், சுவாதிஷ்டான சக்கரத்துக்கு கடவுள், மணிப்பூர சக்கரத்துக்கு பல கடவுள்கள், ஒரு ஒரு சக்கரத்திற்கான கடவுள்களுக்கும் ஒரு ஒரு வகையான புராண காவியங்கள், அத்தனை விஷயங்கள். கல்வி முறை அனைத்தும் நம்மை மேம்படுத்தி கொள்ள, நமக்குள்ளாக செல்ல, நம்முடைய உயிரணுக்களை மேல் மேல் கொண்டு வர்றதுக்கு தான். அப்போ ஒரு ஆண்மகன் திருமணம் செஞ்சுக்கிறேன்னு சொன்னா பெண்ணை பெற்ற தந்தைக்கு சொர்க்கத்தில் இருக்கிற நிம்மதி கிடைச்சிது அந்த காலத்துல. இப்ப கூட ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி என் பிள்ளை கல்யாணம் பண்ணிக்குவீங்களா அப்படிங்கிற நிலைமையில் இருந்தது. ஆனா இப்போ என்னாச்சுங்க, அனைத்து ஆண்மகளும் மக்களும் வந்து தன்னுடைய உயிரணுக்களின் பெருமையை உணராமல் போய் 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 திருமணம் செஞ்சாதான் நிம்மதி அதுதான் கமான் கமான் ஓடுறாங்க ஆச்சுங்களா. இப்போ என்ன ஆகி போயிருது, ஆண்கள் தன்னையே உணர்ந்து கொள்ளாமல் ஆச்சுங்களா ஒரு பிறவியையே வந்து பார்த்தீங்கன்னா அது எதுக்காக பிறந்தோங்கிறதையும் உணர்ந்துக்க முடியாம கல்வி முதல் கொண்டு பல்வேறு தளங்களில், நான் சொன்னதெல்லாம் ரொம்ப கம்மிங்க, பல்வேறு தளங்கள் பட்டினத்தார் அந்த காலத்திலேயே அவ்வளோ கடுமையாக எழுதி வச்சிருக்கிறார். அப்போ யோசிச்சு பாருங்க அவர் அதுக்கு முன்னாடி எவ்வளோ ஒரு ஸ்ட்ரென்த்தான சொசைட்டியில் இருந்திருப்பார். இப்போ நம்ம சொல்கிறது ரொம்ப குறைவு தான், இந்த குறைவிலேயே பல சகோதரர்கள் இத்தனை பேர் வந்து பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக வந்துட்டு இருக்கீங்க. இன்னும் நீண்ட தூரம் போக வேண்டியது இருக்குதுங்க. ஒரு பாரத பிரதமர் ஒரு வார்த்தை சொன்னார், நான் ஒரு செய்தி ரொம்ப பார்க்க மாட்டேன்,
ஆனா வந்து அவர் பேசின அந்த வார்த்தை வந்து எனக்கு ரொம்ப முள் தைத்தது மாதிரியே இருந்துச்சு. என்னன்னா, உலக குளோபல் ரீசெட் நடக்கும், அது முடிஞ்ச பிறகு புதிய பாரதம் பிறக்கும்னு சொல்லியிருப்பார். அதில் ஏன் மிகப்பெரிய விஷயம் இருக்குங்க அதில் ஆச்சுங்களா. அந்த புதிய பாரதம் பிறக்குது அப்படின்னா, அந்த புதிய புதிய யுகமே துவங்குங்கிற நிலையில் நம் கண் பார்வை படப்படப்பட பல்வேறு விஷய மாற்றங்கள் இன்னும் ஓரிரு வருடங்கள்லேயே நிகழ இருக்குது. அனைவரும் பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங் ஆயிருங்க. நீங்கள் சொத்து வச்சுருக்கிறீங்க, அது வச்சுருக்கிற இது வச்சுருக்கிற எதுவுமே பயன்படாது. நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் உங்கள் உயிரணுக்கள் உங்களை காக்கும். புரிஞ்சுதுங்களா? உங்கள் உயிரணுக்களை விரயம் செய்யாமல் வச்சுருக்கணும். வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து அண்ணா, ஹவு டு ஓவர் கம் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஃப்ரம் அதர்ஸ். இக்னோர் பண்ண வேண்டியதுதான் ஆச்சுங்களா. அடுத்தவங்க வந்து நம்மக்கிட்ட என்ன வேணாலும் எதிர்பார்ப்பாங்க. நீங்கள் பலவீனமாக இருந்தீங்கன்னா அடுத்தவங்க உங்களை அடிமையாகவும் மாற்றிக்குவாங்க ஆச்சுங்களா. அடுத்தவர்களுக்கு அடிமையாக வாழும் ஒரு வாழ்க்கை உங்களுக்கு வேணும்னா அடுத்தவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கெல்லாம் நீங்கள் டான்ஸ் ஆடிட்டு இருக்கலாம். அடுத்தவர்கள் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுவது ஒரு பக்கம், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முதல் உங்களை நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். வெளி விஷயங்கள், வெளியில் இருக்கிறவங்க எதிர்பார்க்கறது நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். ஆனால் அவங்க எதிர்பார்க்கறது நம்ம நல்லா இருக்கணும்னு நினச்சாங்கன்னா, நம்ம இம்ப்ரூவ் ஆகணும்னு நினச்சோம்னா நம்ம பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காகவும் நம்முடைய வாழ்க்கைக்குன்னு ஒரு டெஸ்டினி எடுத்துகிட்டு போகணும். ஒரு விஷயம், நம்ம வாழ்க்கையை நம்ம முடிவு பண்ணல அப்படின்னா நம்ம வாழ்க்கையை அடுத்தவங்க தான் முடிவு பண்ணுவாங்க, அடுத்தவங்க நமக்கான முடிவுகளை எழுதிட்டு இருப்பாங்க. ஆகவே அடுத்தவர்கள் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுறாங்க பண்ணல ஆச்சுங்களா. தாயும் பிள்ளையுமா இருந்தாலும் வாயு வயிறு வேற வேற, உங்களுடைய வாழ்க்கை டெஸ்டினி நோக்கி நீங்க போங்க. வெளி உலக எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன வேணாலும் இருக்கட்டும், நாம ஒழுக்கத்துல ஸ்ட்ராங்கா இருக்கோம், சரியான பாதையை நோக்கி நம்ம ஆற்றல்களை செலவு செஞ்சுட்டு இருக்கோம், நம்மளால முடிந்த முயற்சிகளை எடுப்போம். அதுக்கு மேல விட்ட வழி ஆண்டவன் விட்ட வழின்ட்டு தைரியமா போக வேண்டியதுதான் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன் அண்ணா. 7வது நாள் வந்துட்டேன், என்னால் எந்த ஒரு வேலையும் ஆர்வமாக செய்ய முடியலன்னா நான் எப்போதும் ஏதோ பாரமாக இருப்பது போல் உணர்கிறேன் அப்படின்னு இருக்கீங்க சகோதரரே. ஆரம்ப கட்டத்தில் வந்து நம்ம கொஞ்சம் நாளைக்கு வந்து அது என்ன மாதிரி ஃபீல் வருதுன்னு, உடலுக்கு உடல், வயதுக்கு வயது, உணவு முறைக்கு உணவு முறை, சூழ்நிலை, காலநிலை, தட்பவெப்ப நிலை, பல்வேறு காரணிகளால் உடலில் வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு 6-7 நாள் ஆகி பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக அப்படியே திடீர்னு முதல் முறையை கடந்து வர்றதுனால அபரிமிதமான ஆற்றல் இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆற்றல் வந்து ஃப்ளாட்லைன் ஆரம்பிச்சிடும் ஆச்சுங்களா. உடல் வந்து ஃப்ளாட்லைன், ஏன்னா அபரிமிதமாக சுய இன்பத்தால் உயிராற்றலை விரயம் செய்யாமல் இருந்தவங்களுக்கு விரைவில் ஃப்ளாட்லைன் ஸ்டார்ட் ஆகும். அப்போது அது உடலில் இருக்கும் குறைபாடுகள் பல்வேறு விதங்களை சீர் செய்யறதுக்கு அந்த மாதிரி தோணும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணலான்னா, அதிக சில லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் சில நடைமுறைகளை சரியாக வச்சுக்கணும். இத்தனை மணிக்குனா எந்திரிக்கிறது, அப்போது இத்தனை மணிக்கு எந்திரிக்கணும்னா இவ்வளோ சீக்கிரம் உறங்கிறது, காலை எழுந்தவுடன் கோல்டு ஷவர் பண்ணுறது, தியானம் செய்கிறது, வாக்கிங் போகிறது, யோகா பண்ணுறது, உங்களுடைய டெய்லி ரொட்டீன்ஸை வந்து ப்ராப்பராக வச்சுக்கிட்டிங்கன்னா நாளுக்கு நாள் உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வரக்கு தெரியும். நம்ம வந்து மதியம் உறங்கிறது, அப்போ இந்த மாதிரி கொஞ்சம் சில தேவையற்ற விஷயங்களை வந்து நம்ம உடலுக்கு பாரம் ஏற்படுத்தும் விதங்களில் மந்தமான உணவு சாப்பிட்றது, அப்புறம் ரொம்ப நேரம் உறங்கிட்டு இருக்கிறது, அப்புறம் உடல் பயிற்சி யோக பயிற்சிகள் செய்யாமல் இருக்கிறது, இது போன்ற விஷயங்களுக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் பாரம் இருக்கும். ஆனால் பிரம்மச்சரியத்தில் இருக்கிறதுனால நாளுக்கு நாள் நீங்கள் இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருவீங்க. மன உறுதியோடு இருங்க. வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து மருதமலை சகோதரர். ஆனால் நான் 9வது நாள், ஆனால் தூக்கத்தில் கனவுகள் வந்து விரயமாகிறது, இதற்கு என்ன செய்வது? மறுபடியும் முதலிலிருந்து வர வேண்டுமா, இப்படியே தொடரலாமா? இதே மாதிரி அடுத்த சகோதரர் கேட்டிருக்கீங்க. அண்ணா, 20 டேஸ் கண்ட்ரோல் பண்ண டுடே ரீலாக்ஸ் பண்ணிட்டேன், ப்ளீஸ் திரும்பவும் ரீலாக்ஸ் பண்ணக்கூடாது அண்ணா ப்ளீஸ் ரிப்ளைன்னு கேட்டிருக்கீங்க. வாழ்க வளமுடன். இதே மாதிரியே அடுத்த சகோதரர். அண்ணா, நைட் ஃபுல்லாக வெட்ரீம்ஸ் வருது, மார்னிங் எழுந்தவுடன் ரீலாக்ஸ் பண்ணியிருப்பேன் பட் செல்ஃப் கண்ட்ரோலில் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஹவு டு அவாய்ட் திஸ் டைப் ஆஃப் பேட் ட்ரீம்ஸ்? அண்ணா 90 நாள் ரீச் பண்ண ஹெல்ப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன் சகோதரர்களே. நம்ம வந்து பிரம்மச்சரியத்தில் மன உறுதியோடு முதல் நாளில் எப்படி போகிறோமோ அதே உறுதியோடு நம்ம போயிட்டுருக்கோம். நம்ம மனசோட வேகம் என்னன்னு கேட்டிங்கன்னா 1 நிமிஷத்தில் அமெரிக்கா போகும், 1 நிமிஷத்தில் நிலவுக்கும் போகும். ஆனால் உடலுக்கு அந்த வேகம் இல்லை, உடல் மெதுவாக தான் மாறும். உடலுக்கு வந்து நான் 10 வருஷமாக ஒரு பழக்கம் பழகிட்டேன், நான் வந்து திடீர்னு நான் வந்து மனதளவில் கற்பு நெறியோடு ஒழுக்கம் ஆகிட்டேன். ஆனால் உடலுக்கு, உடலில் அனைத்து செல்களுமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஒரு உடல் புதுப்பிக்கணும்னா 48 நாளைக்கு மேலே ஆகணுங்கிறாங்க இல்லையா. அது மாதிரி உடலுக்கு அந்த பழக்கங்கள் எட்டுவதற்கு கொஞ்சம் காலம் எடுக்கும். அதுக்கு வந்து நம்ம அவசரப்பட வேண்டியதில்லை, நம்ம மனசு போகிற வேகத்துக்கு உடல் வந்துடும்னு நினைக்க வேண்டியதில்லை. அதனால வெட்ரீம்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னா உடல் தன்னை அட்ஜஸ்ட் பண்ணிக்குது ஆச்சுங்களா, தன்னை வந்து சீர் செஞ்சுக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு டேஸ் கவுண்டிங்கெல்லாம் கண்டினியூவாக பண்ணிட்டு வாங்க டில் 48 டேஸ். அடுத்தது இந்த சகோதரர் வந்து சுய இன்பம் பண்ணிட்டீங்கன்னா, ஒரு முறை பண்ணிட்டீங்கன்னா 20 நாள்லாம் கடந்து அப்போ விட்டதை பிடிக்கிறேன்ட்டு திரும்பவும் எக்ஸஸாக உயிராற்றலை விரயம் செய்வதற்கான கால சூழல்கள் வந்து உங்களை தள்ளும்.
அதுல நல்லா உஷாரா இருக்கணும். விந்து ஜெயம் பயிற்சி எல்லாம் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா சுய இன்பம் பண்ணிட்டீங்கன்னா செய்யக்கூடாது, ஒரு ரெண்டு வாரம் விட்டுறணும். ஆனா நீங்க வந்து தியானத்தில் அதிக கவனம் செலுத்திட்டு நல்லா இந்த மாதிரியான நம்ம பிரம்மச்சரி வீடியோக்களை அடிக்கடி பார்த்துட்டு உங்களை நீங்க மன உறுதி பண்ணிட்டு ஸ்ட்ராங்கா போங்க. நாளுக்கு நாள் சகோதரர்களே, ஆரம்ப கட்டத்தில் வந்து இந்த ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும், அதுலேருந்து நீங்கள் விடுபட்டு வெளியில் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம தினம் தினம் ஏன் வீடியோ போடுறோம், தினம் தினம் ஏன் சேலஞ்சு போடுறோன்னா இதுதான். நமக்கு வந்து டெய்லி டெய்லி ஒரு விழிப்புணர்வு இருந்துச்சுன்னா அந்த உறுதி கிடச்சிருங்கிறதுக்காக. ஆகவே மனம் தளர வேண்டாம் ஆச்சுங்களா. வெட்ரீம்ஸ் வந்துச்சுன்னா கண்டினியூவாக கவுண்டிங் பண்ணிக்கோங்க. வெட்ரீம்ஸ் வந்தவங்களுக்கு பிரச்சனை இல்லை, அரிஜஸ் எல்லாம் அவ்வளோவா வராது, சமாளிச்சிடலாம். ஆனால் ரீலாக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா, சுயம்பம் பண்ணிட்டீங்கன்னா ஆற்றல் போயிடும். ஆற்றல் போயிடுச்சுன்னா உடலில் இருக்கும் ஒட்டுமொத்த உயிரணுக்களுமே வந்து பார்த்தீங்கன்னா தன்னையும் வாரிசையை உருவாக்குவதற்காக வெளியில் அனுப்புவீங்கன்னு தயாராகிக்கும். அதுலேருந்து தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம் ஆச்சுங்களா. 200 நாள் கடந்தவங்க கூட ஒரு முறை விரயம் செஞ்சதுக்கப்புறம் 10 நாள் தாண்டறதுக்கு கஷ்டப்படுறாங்க. ஏன்னா அந்த டெஸ்டிங் பண்ணுறோம், அந்த அது போல விஷயங்கள்லாம் உள்ளே இறங்கிட்டோம்னா வெளியில் வர்றது கஷ்டம். அதனால தான் ரொம்ப உசர்வு, மலை உச்சி போயிட்டீங்க ஆச்சுங்களா, கழுத்து அடிக்குட்டு விழுந்தீங்கன்னா அடிவாரம் வரை இழுத்துட்டு வந்துடும், புரிஞ்சுதுங்களா. அதனால ஒரு முறை கழுத்து அடிக்கிட்டு விழுந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கையோண வேண்டியதா இருக்கும். அதுக்காக பயப்பட வேண்டியது இல்லை ஆச்சுங்களா. உங்களுடைய வில் பவர் தான் அங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, நம்ம சகோதரர் புலிக்குட்டி சகோதரர் கேட்டிருக்காரு, ஐயா அஸ்வினி முத்திரை செய்யும் போது கை நடுங்குது, ஆனா உடல் முழுக்க இன்பமா இருக்கு, பட் உடம்பு லைட்டா ஆடுது, ஏன்னு தெரியல, எல்லோருக்கும் இப்படி வருமா? வாழ்க வளமுடன் சகோதரரே. குதப்பயிற்சி, அஸ்வினி முத்திரை, அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய இனப்பெருக்க பாகங்களை அதில் இருக்கும் நரம்புகளை வந்து நம்ம சுருக்கி விரிக்கிறோம். அது அந்த பயிற்சியினால உடலில் இருக்கும் அனைத்து நரம்புகளும், மெயினாக மூளை நரம்புகள் முதல் கொண்டு எல்லா நரம்புகளுக்கும் ஒரு முறுக்கேறும் வேலை நடக்கும், புரிஞ்சுதுங்களா. அந்த மாதிரி வேலை நடக்கையில் நமக்கு வந்து உடலில் ஒரு சிலிர்ப்பு அது போன்ற உணர்வுகள் வரும். ஆனால் உடல் தாங்கும் அளவுக்கு மீறி அது போல் அஸ்வினி முத்திரை செய்யக்கூடாது. அப்புறம் அஸ்வினி முத்திரை பயிற்சி விந்துஜெயம் பயிற்சிக்காக மட்டுமே செய்யணும் ஆச்சுங்களா. விந்துஜெய பயிற்சி இல்லாத சமயங்களில் சும்மா போட்டு செய்கிற செய்கிறன்ட்டு போட்டு நரம்பு ஊக்கம், அது நரம்பு ஊக்கம்னு சொல்லுவோம். அப்போ அந்த நரம்பை ஊக்கம் பண்ணுறேன் அப்படிங்கிற பேர் வழின்னு பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உடலில் பல்வேறு சகோதரர்கள் அதனால் சைடு எஃபெக்ட் வர்றதா சொல்லியிருக்காங்க. ஆகவே நீங்கள் ஒரு வேலை செய்கிறீங்கன்னா அதுக்கான பர்பஸ் இருக்கணும். விந்துஜெயம் பயிற்சியோடு சேர்ந்து மட்டுமே அஸ்வினி முத்திரை பயிற்சி செய்யுங்க. அது சிலிப்பெல்லாம் வரும், அளவுக்கு மீறி போகாமல் உங்கள் உடலுக்கு தெரியும் அதன் கட்டுப்பாடு என்னென்னு, அது தாராளமாக ஃபாலோ பண்ணுங்கள். வாழ்க வளமுடன். அப்புறம் ரைட்டியஸ் ராஜுங்கிற சகோதரர், ஆனால் உடல் ஏன் மெலிந்து காணப்படுகிறது, எப்படி சரியாகும்? அதாவது பிரம்மச்சரியத்தில் இருக்கிறவங்களுக்கு உடல் மெலியாது, பேசிக் இதுதான். நாம் வந்து இது இயற்கையாக எப்படி சொல்லலான்னா, நம்ம ஆடு மாடுகள், காளை மாடுகள், விவசாய தோட்டங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காயடித்தல்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா அது தன்னுடைய உயிரணுக்களை வெளியேற்றாத சூழலை உருவாக்கிட்டால் அந்த மிருகம் அபரிமிதமான எடையை தூக்கும், அவ்வளோ சீக்கிரம் மெலியாது. என்ன காரணம்? நம்முடைய உயிர் அணுக்களில் தான் எல்லாமே ஆச்சுங்களா. நீங்கள் பிரம்மச்சரியம் ஃபாலோ பண்ணிட்டு சரியான விகித உணவுகள் சாப்பிட்டு இருந்தீங்கன்னா ஓரளவு மெலிகிற மாதிரி இருந்தாலுமே அது வந்து தன் உடல் ஒரு ஃப்ளாட் லைனில் இருக்கும் ஆச்சுங்களா. அது சீராகி திரும்பவும் நார்மலைஸ் ஆயிடுவீங்க. ஆகவே பிரம்மச்சரியத்தில் இருப்பதன் மூலமாக நீங்கள் ஆற்றல் கூடும். அதே சமயத்தில் நீங்கள் வந்து மெலிஞ்செல்லாம் போயிட மாட்டீங்க. ஈவன் 3 வேளை சாப்பிட்றவங்க 2 வேளை சாப்பிட்டாலும், 2 வேளை சாப்பிட்றவங்க 1 வேளை சாப்பிட்டா கூட உடல் பெருசாக மெலியாது ஆச்சுங்களா. ஏன்னா பிரம்மச்சரிய ஆற்றல் தான் அதுக்கு காரணமாக இருக்கும். வாழ்க வளமுடன் சகோதரர்களே. அரை மணி நேரத்தை கடந்தாச்சு. மீண்டும் நாளைய தினம் 9வது நாளுக்கான பிரம்மச்சரிய சேலஞ்சில் சந்திக்கலாம் சகோதரர்கள், மன உறுதியோடு. இன்னைக்கு சகோதரர் ராம் சகோதரர் வந்து ஒரு அருமையான வீடியோ போட்டிருந்தாரு, ரெடி பண்ணி கொடுத்துருந்தாரு, அவருக்கும் ஒரு நன்றி. மதியம் பப்ளிஷ் ஆகிருக்கு, நேரம் கிடைக்கிறவங்க பார்த்துக்கோங்க. வாழ்க வளமுடன், மீண்டும் நாளைக்கு பார்க்கலாங்க.